வணக்கம். நாங்கள் விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி அடிவாரம் அம்மையப்பர் சமூக நல அறக்கட்டளை தைலாவரத்திலிருந்து பேசுகிறோம். எங்களுடைய நோக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல் உங்கள் பார்வைக்கு நாங்கள் காமித்துக் கொண்டு இருக்கிறோம். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த செல்போனில் சிகப்பாக ஒரு எழுத்து கோடு இருக்கும், அதை அப்படியே விரலில் அமுக்குங்க. எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் சொல்லுங்கள். குழந்தை இல்லாதவர்கள் 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் எல்லா பக்கமும் போய் நொந்து நூலாகி வேணா உனக்கு நான் குழந்த, எனக்கு நீ குழந்த அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறங்களோ ஒரே ஒரு தடவை எங்கிட்ட மருந்து வாங்கி பாருங்கள். ஃப்ரீயாக தான் மருந்து கொடுக்குறோம், பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, குழந்தை பெற்றவர்கள், மாறுவழி குணமானவர்கள், யூரினில் காற்று வந்து குணமானவர்கள், ஐயா எனக்கு இத்தனை வருஷம் யூரின் போகிறதில் காற்று வந்துச்சு, நீங்கள் மருந்து கொடுத்து தான் குணமாச்சுன்னு சொல்லுங்கள். அப்படி சொல்லலைன்னு நீங்கள் மறுபடியும் உங்களுக்கு அந்த யூரின் வர்றதில் காற்று வந்துடும், பார்த்துக்கோங்க. கமெண்டில் தெரியவீங்க, என்கிட்ட சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை, பொதுமக்கள் அனைவரும் தெரியணும். அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு, நீங்கள் யாருன்னு யாருக்கும் தெரியாது, போட்டு விடுங்க, அதுதான் நல்லது. இப்பொழுது நிறையா பேர் கமாண்டை தெரிவிக்கிறாங்க, ஐயா இந்த மாதிரி நீங்கள் மருந்து கொடுத்து இவ்வளோ நாள் எங்கள் குழந்தை தங்கிருச்சு, ரொம்ப சந்தோஷம் ஐயா. அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, பார்த்துக்கோங்க. நம்ம வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது எத்தனையோ பேர் பார்த்தாங்கன்னா அந்த வேர்வை நாத்தம் இதுகள்லாம் வருங்க. அப்போ அதெல்லாம் வர்றதுக்கு காரணம்லாம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து குளிக்கக்கூடிய பொருள்கள், நல்ல பொருள்களை வாங்கணும். சீவக்காய், அது கூட என்ன பண்ணணும், பூளாங்கிழங்கு, சீவக்காய் பூளாங்கிழங்கு, அதே போல் பார்த்தாங்கன்னா அதில் நிறைய பொருள்கள்லாம் சேர்ப்பாங்க குளிக்கிறதுக்கு. அந்த மாதிரி அரப்புகள், அந்த மாதிரி கடையிலேயே அரப்பு தூண் வச்சு விற்கிறாங்க, அதுகளை போட்டு தேய்ச்சி குளிச்சோ அந்த மாதிரி துர்நாற்றங்கள்லாம் வராது. அப்படிலாம் இல்லாமல் சில பேர் கிராமங்கள்லாம் சட்டைகளை மாற்றி போடுவாங்க. அப்போ அவர்களுக்கு என்ன ஆகும்னா பெரும் தேம்பல்கள்லாம் வந்துடும், சட்ட பக்கம் தேம்பல் வரும், எல்லா சைடில் அக்குளில் தேம்பல் வரும், இப்படி பல்வேறு இடங்களில் தேம்பல் வரும், முகத்துலலாம் பாருங்கள் மங்கு வந்துடும். அப்படி அவங்கள பார்க்கவே கண்ணாடியை பார்க்கும்போது டெய்ங்க ஐயோ அப்படின்னு பார்த்து நொந்துருவாங்க, ஏண்டா நமக்கு இந்த மாதிரி வந்துருச்சே மங்கு அப்படின்னு நொந்து போயிடுவாங்க. அப்போ அப்பேற்பட்டவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு தீர்வு வேண்டுமா? இறைவன் 4448 வியாதியும் வச்சிருக்கிறான், அதை குணமாக்குறதுக்கு 20 லட்சம் மூலிகையும் வச்சிருக்கிறான். அதுக்கு அப்பப்ப எல்லாருமே பெரிய பெரிய மகான்களை அனுப்பிச்சி விடுறார். யார், வள்ளல் பெருமான், நாவுக்கரசர், திருநாவுக்கரசர், அப்பர் சுந்தர், அது மாதிரி கரைக்கார் அம்மையார், இப்படி போன்ற பல்வேறு மகான்களை இடையில் சொல்லி விடுவார். அவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு ஆளும் உபதேசம் பண்ணுவதற்காக இந்த நாட்டில், ஏன்னா அப்படி மக்கள் தூங்குற நேரம் அவங்க தட்டி எழுப்பதற்கு சில மகான்களை அனுப்பி விடுவார். அதனால தான் நமக்கு இவ்வளவு மூலிகைகள்லாம் நம்ம தெரிந்து கொண்டு இருக்கிறோம், இல்லை நமக்கு தெரியாது. ஆகவே இந்த இதுகள்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளணும். மங்கு இந்த மாதிரி வருது அப்படின்னா அதிகமாக அடுத்தவர்களிடம் ட்ரெஸ் வாங்கி போடாதீர்கள், ஆண்களோ பெண்களோ, நல்லது உங்களுக்கு நல்லது. உங்கள் ட்ரெஸ்ஸுகளை நன்றாக வாஷ் பண்ணி இயற்கை மலை சாரல்களை குளிக்க பாருங்கள். இயற்கையை அதிகமாக விரும்புங்கள். உங்கள் வீட்டு பக்கம் அரச மரம் வையுங்கள், நல்ல சுவாசம் கொடுக்கக்கூடிய மரங்களை வையுங்கள், செடிகளை வையுங்கள். மரம் மனிதனுக்கு கிடைத்த வரம் பாருங்கள். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு என்கிட்ட வாங்குகிற மருந்து ஃப்ரீ, பார்த்துக்கோங்க. தலைப்பிடிக்கிறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி வகுறு ஊதுது, வீட்டுக்கு தூரமானாலும் குசுக்கு வகுறு இறங்குது அப்படின்னா அவர்களுக்கு குழந்தை தங்காது, பார்த்துக்கோங்க. ஊசி மூலியம் ஏற்றினாலும் குழந்தை தங்காது. அதான் என்கிட்ட வாங்குகிற மருந்து ஃப்ரீ. என்னுடைய ஃபோன் நம்பர் 3942177789, இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதே போல் உங்களுக்கு மங்கு போகிறதுக்கு நாய் உருவி, காக்கணத்தான் மூக்கணத்தான் நாக்கணத்தான் பாங்க, நாக்கணத்தான் நாய் உருவி செடி, அதை இடித்து அந்த சாரை எடுத்து அதில் ஜாதிக்காய் அதிகம் போடாமல் கம்மியான அளவுக்கு ஜாதிக்காயை உரசி
அப்படியே அந்த மங்கு மேலே நைட்டில் போ தூங்கும்போது அப்படி போட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா நாளடைவில் உங்கள் மங்கு போயிடும், தேம்பலெல்லாம் குணமாயிரும். இந்த மாதிரி குணமானதுக்கு பிறகு எங்களுடைய அம்மையை பற்றி விட கீழே கமாண்டில் தெரிவிங்கள். நீங்கள் தெரிவிப்பங்க என்று நான் நம்புகிறேன் உங்களை. நம்ம அடுத்த எபிசோடு போகலாமா? வாருங்கள். வணக்கம்.